பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். சில மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை செய்தித்தாள்களிலோ ஊடக வழியாகவோ கடந்து சென்று விடுகிறோம். சில மரணங்கள் முகம் தெரியாமல் இருந்தாலும் நம்மளுடைய இதயத்தை வந்து தாக்கி தூக்கம் வராமல் செய்கிறது. காஷ்மீரில் ஆசிபாவுடைய ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றளவும் அந்த குழந்தையினுடைய கண்ணும் முகமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் தந்து கொண்டே இருக்கிறது. அனிதா என்கின்ற ஒரு சிறு பெண் தற்கொலை செய்து கொண்ட போது அந்த மரணம் இன்னும் என்னுடைய மனதில் ஒரு பெரிய பாதிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கடந்து பல மரணங்களை நாம் செய்திகளாக படித்துவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களுடைய மரணம் நம் வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்தையுமே ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்வது போல் இருக்கிறது. மயில்சாமி, மனோபல அண்ணன், கஜேந்திர அண்ணன் இந்த 3 பேருமே என்னுடைய வயதில் கிட்டத்தட்ட திரைத்துறையில் நான் திரைத்துறைக்கு வந்த நாட்களில் இருந்து என்னோட பயணித்தவர்கள். நான் அவர்களோட பயணத்திற்கு நட்பு ரீதியாக மனோபாலா சார் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருந்த காலகட்டத்தில் இருந்து மயில்சாமி ஆடியோ கேசட் போட்டு ஆரம்பத்தில் மிமிக்ரி கேசட் போட்டு பாலராஜா சார் ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் இருந்து கஜேந்திரன் சார் வந்து திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் முதல் உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அவரோடு நான் பயணிச்சிருக்கேன். 3 பேரும் 3 விதமான குணாதிசயங்களை கொண்டவர்கள். அதில் மனோபல சாருக்கு எனக்கும் நிறைய தகராறுகள் உரிமை சண்டைகளே இருக்கும். நான் நிறைய திட்டுவேன், கோவிச்சுக்குவேன். அவர் அதுக்கு அடுத்த நாளே வந்து அதை மறந்து என்னோடு அவர் ஒரு நட்பு ரீதியாக உறவு கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், அதே போல் மற்றவர்களுக்கு உதவுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில்சாமி ஒரு விதத்தில் உதவுவார், மனோபல சாருனுடைய உதவி வேற ஒரு விதத்தில் இருக்கும். மனோபல சார் பார்த்தீங்கன்னா சிற்பி என்ற மியூசிக் டைரக்டரை வந்து தெருத்தெருவாக அவனுடைய பாடலை எடுத்து கொண்டு போய் அவனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டு வந்தவர். அதே போல் ஒரு புது டெக்னாலஜி ஒன்று அறிமுகமாச்சுன்னா அதை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் ஜெயித்தவர்களை மனசு திறந்து எல்லா இடங்கள்லையும் பாராட்டுவார், அவர்கள் இல்லாத இடத்துல கூட. அப்படி புது புது விஷயங்களை அவர் கிரகிச்சுக்கிறதும் சரி, அதை செய்கிறவர்களை பாராட்டுவதிலும் சரி, மனோபல சாருக்கு இணையாக நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. ஆனால் பல சமயங்களில் அவர் அந்த நகைச்சுவை என்கின்ற பேரில் சில வார்த்தைகளை விடுவதோ அல்லது இடம் தெரியாமல் சில விஷயங்கள் பேசும்போதோ அது நமக்கு ஒரு முரண்பாடான கோபத்தை தரும்போது நல்ல நிறைய கோச்சிருக்கேன். நடிகர் சங்கத்தில் எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடான விவாதங்கள் வரும். ஆனாலும் தொடர்ச்சியாக அது அன்னையோடு மறந்துடும், மறுநாளிலிருந்து நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தால் 3 பேருக்கும் 3 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கும் அவர்களுக்குமான அனுபவங்கள் இருக்கிறது. இந்த மேடையில் இறுதியாக நான் ஒன்று பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மிக குறுகிய காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நட்பு ரீதியாகவும் நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய எண்ணங்கள் இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வாழ்க்கையை கடப்பதை விட அவர்களை அதைகளையெல்லாம் இழந்து இருக்கின்ற வாழ்க்கையை முடிந்த வரையிலும் சந்தோஷமாகவும் நட்பாகவும் அரவணைத்து செல்கின்ற வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு என்னுடைய மன உளைச்சல்கள், மன எண்ணங்கள், தவறான எண்ணங்களோ எது இருந்தாலும் இந்த மரணங்கள் அதையெல்லாம் துடைத்து எரிந்திருக்கிறது என்பது தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிற விஷயம். ஒரு முழுமையான மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த 3 பேருடைய வாழ்க்கை அனுபவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த இழப்பும் எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திற்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளும் அன்புகளும் வணக்கங்களும். டிபி கஜேந்திரன், மனோபாலா, மயில்சாமி எல்லாருக்கும் அவர் நெருங்கியவர்கள் தான்.
எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். மனோபாலால் நடிகர் ஆவதற்கு முன்னாலேயே எனக்கு பழக்கம். பிறகு நடிகர், அப்புறம் இயக்குனர், அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் யூடியூப் ப்ரொடியூசர் என்று வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இப்பவும் கையில் நிறைய படம் இருக்குது. அத்தனை படத்தையும் விட்டுட்டு அது எப்படித்தான் போனான்னு தெரியல. அதே மயில்சாமி நல்ல வெரி போல்டான ஆள், நல்ல நண்பர். அவர் போனது ஒரு பெரிய இழப்பு. டிபி கஜேந்திரன் நல்ல காமெடி படங்களெல்லாம் கொடுத்து அவர் படங்களில் நடிச்சிருக்கேன். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சில படங்களில் அவருடைய படங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதே மாதிரி மனோபாலால் இறங்கிட்டு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். நானும் மயில்சாமியும் லண்டன் போய் அங்கே லண்டன் படத்தில் நடித்தோம். சுந்தரிசி டேரக்டரில் அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ நினச்சா அழுகு வரும். என்ன பண்ணுறது, மரணம்ங்கிறது யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அதுக்கு முன்னாடி போனால் நம்மளால் தாங்க முடியாது. இவங்க எல்லாருமே அப்படி போனவங்க தான். இன்னும் ஒரு 10 வருஷம் தாராளமாக இருந்திருக்கலாம். அதுக்காக அவசரப்பட்டு போனது ரொம்ப ஷாக்கிங். ஐ திங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த செய்திகளை கேட்டு. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.